வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்னா அது பிரியாணி தாங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான பிரியாணி ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம். ஆமாங்க, முட்டை பிரியாணி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி குக்கரில் செய்யலான்னு பார்ப்போம். வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், குக்கரில் குழையாமலும் அடிபிடிக்காமலும் ஈஸியாக பிரியாணி பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முட்டை பிரியாணிங்கிறதால ஃபஸ்ட்டு முட்டையை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து அதில் இந்த மாதிரி மேல் பக்கமும் சைடுலையும் கீரை எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடாகவும் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ண முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோம். நெய் உருகவும் கூடவே 4 டீஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். எண்ணெயும் நெய்யும் சூடாகவும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே 2 பிரியாணிகளையும் சேர்த்து வதக்கிக்குவோம். இதில் இப்போ 10-15 முந்திரியும் சேர்த்து வறுத்துக்குவோம். முட்டை பிரியாணியில் பீஸ் எதுவும் இருக்காது, ஸோ நம்ம முந்திரி சேர்த்து செஞ்சு அது சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்டாகவும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயை கீறி உள்ளே சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்டாகி கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுடுவோம். பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கணும். இப்போ 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். புதினா மல்லி நல்லா வதங்கவும் 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த பிரியாணி மசாலா வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணுது. இதுதான் நம்ம பிரியாணிக்கு நல்ல வாசத்தையும் டேஸ்ட்டையும் தரப்போகுது. இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சீக்கிரமாகவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி சேர்த்து தயிர் புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது லெமன் ஜூஸை சேர்க்க தேவையில்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அரிசிக்கு சேர்த்து இப்போவே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். பாஸ்மதி அரிசிங்கிறதால 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி கம்மியாக வச்சா அடிப்பிடிச்சிடும், ஸோ கரெக்டான அளவில் வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை, 15 நிமிஷம் ஊறினா போதும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வைங்க. ஊறினதுக்கு அப்புறமா கழுவினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அரிசியை உள்ளே சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை உப்பு பார்த்துட்டு ஒரு கொதி வரவும் ரெடி பண்ணி வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டுருவோம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் 2 விசில் வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷரில் நல்லா ரிலீஸ் ஆகவும் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடியாயிருக்கு. அரிசியெல்லாம் உடையாமல் நல்லா நீல நீளமாக வெந்திருக்கு. குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடியாயிருக்கு. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாயிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் குழையாமலும் அடிபிடிக்காமலும் உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம கிச்சன் ஹவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.